ஸோ போன கிளாஸ்ல வந்து நம்ம அந்த அதாவது சாணக்கியனும் சந்திரகுப்தனும் பேசின்னு இருக்கா கௌமுதி மகோத்சவத்தை நிறுத்தினதனுடைய ஹேத்து காரணம் என்னன்னு கேட்குறான் சந்திரகுப்தன் போன கிளாஸ்ல அதோட நிறுத்தினோம் எப்படி பட் எதனால் அப்படின்னா படிங்க வேளாநாம்

கலந்தி கிணையோ வந்து இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னா பல பல இடத்துல இருக்கிற ராஜாக்கள் வந்து உனக்கு வந்து உன்னுடைய ஆக்னேய வந்து மாலாய்வ சபுஷ்பா நத நிருப நிருபதி சதைகி ஊகியதே சிரோபிகி ஸோ வந்து பலவிதமான ராஜாக்கள்னால் உன்னுடைய அந்த ஆத்மியா என்பது உன்னுடைய அந்த ஆதேசம் என்பது ஒரு மாலையை போல வாடாத சப்பு மாலானா அது வந்து மாலையானது சப்புஷ்பா அப்படின்னா வாடாத அதே ஒரு 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 ஃப்ராக்ரன்ஸு ஒரு காந்தியோடு இருக்கின்ற அந்த புஷ்பங்களை அந்த புஷ்பமாலையை போல உன்னுடைய ஆக்ஞா உன்னுடைய ஆதேசத்தை ஷிரோபி தன்னுடைய தலைகளில் தங்களுடைய தலைகளில் ஊகியதே தாரியதே யாருனால் அப்படின்னா பலவிதமான ராஜாக்களினால் அந்த மாதிரி தாரணம் பண்ணப்பட்டது அப்படிப்பட்ட ராஜா ஏக சக்கராதிபதியாக நீ இருந்துருக்க உன்னுடைய ஆக்னேய நான் தாண்டினப்புறமும் கூட எனக்கு வந்து நீ வந்து தண்டனைங்கிறது ஒன்று கொடுக்கல அதுலேருந்து வினையாலங்கிரதம் தே பிரபுத்வம் பிரதயதி நீ வந்து ஏக சக்கராதிபதியாக இருந்தாலும் உன்னுடைய குருவான நான் உன்னுடைய ஆக்னேய தாண்டதன் தாண்டன் தாண்டினதுனால நீ வந்து அதுக்கு வந்து வெறும் பெரு எனக்கு வந்து பெரிய தண்டனையை கொடுத்து விடலை அதனால உன்னுடைய அந்த சுவாமித்வம் அது வந்து இன்னும் அதுக்கு வந்து அந்த சுவாமித்துவம் அந்த பிரபுத்துவம்ங்கிறது இன்னும் வினையேன அலங்கிருத்தம் ஆயிருக்கு அதை வந்து உன்னை உன்னை இன்னும் மேம்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ரீசன் என்னங்கிறது அப்புறம் பின்னாடி சொல்ல போகிறார் இதெல்லாம் அவனை சும்மா பரிகாசம் பண்றதுக்கு சொல்லிட்டு இருக்கார் புரியுது அவங்களுக்கு அம்போதி அம்போதீனாம் தமால பிரபவ கிசலைய ம வேளாவனானாம் ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா அஹ் ஆபாரேபிய சதுர்ணாம் சட்டுல தீமிகூல க்ஷோபித அந்தர்ஜலானாம் அதாவது வனானாம் இந்த வனங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா தமால பிரபவ கிசலய ஷியாம வேலா தமால விர்சங்களினுடைய பிரபா பிரபா பிரபவம் பிரபவம்னா ஒரு ஒளி அதில் இருக்கிற அந்த கிசலயம் அந்த ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கே அதனுடைய ஒரு ஷியாம வர்ணம் அந்த 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 அதை வந்து தன்னுடைய அந்த தமால விருக்ஷங்களை தன்னுடைய தட்டம் ஆர் எண்டாக வச்சுட்டுருக்கிற அந்த வனங்களினுடைய மற்றும் அம்போதீனாம் என்னன்னா சட்டுல திமி கூல க்ஷோபித அந்தர்ஜலானாம் அம்போதீனாம் ரொம்ப சட்டுலமாக ரொம்ப சஞ்சலமாக இருக்கின்ற அந்த அந்த ரொம்ப சப்பலமாக இருக்கின்ற திமிகுலம் அப்படின்னா மத்திய சமூகம் திமிங்கலங்கள் அவைகளை அவைகளினால் அந்த திமிங்கலினால் க்ஷோபிதம் அப்படின்னா ரொம்ப அந்த அதாவது ஒரு ஒரு சமுத்திரத்தில் திமிங்கலம் இருக்கணும்னா அந்த இடத்துல வந்து அந்த அம்போதி அந்த அதனுடைய டெப்த்தை வந்து நீங்கள் யோஜனை பண்ணலாம் ரொம்ப டீப்பா இருக்கிற தான் பெரிய பெரிய மத்யங்கள் இருக்கும் குட்டி குட்டி மீன்கள் வந்து சின்ன ஒரு ஒரு பாண்டில் கூட இருக்கலாம் ஆனா ஒரு திமிங்கலங்கலங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னா அவைகள் பெரிய நல்ல டீப்பா இருக்கிற ஒரு ஓஷன்ல தான் திமிங்கலங்கள் இருக்கும் அவைகள் அந்த திமி குலங்கள் இருக்கு குலேன குலைகி அவைகளினால் க்ஷோபிதம் க்ஷோபிதம்னா க்ஷோபித அந்தர்ஜலானம் அந்த 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 ஜலம் இருக்கு பாரு அந்த சமுதிரத்துக்கு உள்ளே இருக்கிற ஜலங்கள் அந்த திமிங்கலினால் திமிங்கலங்களினால் ஷேக் க்ஷோபித்தம்னா ஆட்டப்பட்டதுன்னு அர்த்தம் ஒரு ரிப்பிள்ஸ் மாதிரி வந்துட்டே இருக்கு அந்த திமிங்கலங்கள் பண்ணுற ஒரு க்ரியினால் ஒரு சேஷ்டானால அப்படி இருக்கிற ஜலங்களை உடைய அம்போதீனா புரியுறதா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வனாநாமுக்கு அதுக்கப்புறம் அம்போதி நாம்கு மேலும் இப்படிப்பட்ட இந்த சதுர்ணாம் அம்போதீனாம் இந்த சாகரங்களினுடைய பாரேபியக அதாவது அது தீர பர்யந்தம் இருக்கின்ற பூபாகம் அங்க யா தவ உன்னுடைய ஆக்ஞா ஆக்ஞாவானது ச புஷ்பா அதில் இருக்கிற அந்த ராஜாக்கள் அதாவது இந்த இந்த மாதிரி தமால பிரபவத்தினுடைய கிசலயம் அதை அந்த ஷியாம வர்ணத்தை வச்சின்றிருக்கிற தன்னுடைய தட்டமாக வச்சின்றிருக்கிற அந்த காடுகளை தன்னுடைய பிரதேசத்துக்கு உட்பட்ட உட்பட்டதாக கொண்டிருந்திருக்கிற ராஜாக்களும் மேலும் திமிங்கலம் போல இருக்கின்ற மீன்களினுடைய அந்த அந்தர்ஜாலம் ஜலத்துக்குள்ளே அவங்க அவைகள் பண்ணுற சேஷ்டா அப்படி இருக்கின்ற அம்போதீனா அவைகளையும் ஆ பாறைபிய நிருபதி சதை யா தவ தவ அம்லான புஷ்ப மாலா இவ ஆக்னியா சிரோபி உஹியதே ஸோ இந்த மாதிரி அந்தர்ஜலத்தை வச்சுட்டுருக்கிற இந்த சதுர்ணாம் அம்போதீனாம் சாகரங்களினுடைய ஆபரேபியா அவைகளையும் அதை வந்து அபர அபர தீரேபியா நிருபதி சதைஹி அந்த அந்த வனங்களையும் அந்த சமுத்திரத்தையும் தன் நாட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறது ஆர் அதையும் தாண்டி இருக்கின்ற ராஜாக்களினால் நிருபதி சதைஹி யா தவ எந்த உன்னுடைய ஒரு அதாவது அந்த அம்லான புஷ்பா அப்படின்னா அம்லான புஷ்பா மாலா இவ தவ ஆக்யா வாடாத புஷ்பங்களை கொண்டிருக்கின்ற ஒரு மாலையை போல் உள்ள உன்னுடைய ஆக்ஞையை சிரோபிகி தன்னுடைய தலைகளி தலைகளினால் ஊகியதே தாரியத்தே யாரால தாரியத்தே நிருபதி சதைகி புரியுறதா உங்களுக்கு ஆமாம் ஆபாரேப்யக தான் அந்த வனாநாம்ல இருக்கிற அந்த மாவை வந்து மா வனா நாமோடு ஆன்னு பிரிச்சுக்கணும் அதை புரியறதா உங்களுக்கு ஆ அதாவது ஆபாரேபியம்னா தீர பர்யந்தம் இருக்கிற பூபாகம் அங்கே தவ ஆத்ஞா உன்னுடைய ஆதேசம் அது எப்படி இருக்குன்னா சபுஷ்பா அம்லான புஷ்பா மா வாடாத மாலையை போல வாடாத பூக்கள் இருக்கின்ற மாலையை போல நிருபதி சதைகி அந்த அதாவது மாலையை வந்து தலையில் த அந்த நிருபதி நூறு ராஜாக்களும் அந்த மாலாங்கிறது என்ன எப்படி இருக்கு அப்படின்னா வாடாத மலர்களோடு இருக்கின்ற மாலை அந்த மாலை என்பது என்ன அப்படின்னா இவனுடைய ஆதேசம் சோ இவனுடைய ஆதேசம் என்கிற மாலையை அந்த நிர்பதிசதைகி ராஜாக்களின் கூட்டங்களினால் சிரோபிஹி தன்னுடைய தலைகளினால் ஊஹியதே தார்யதே எது அந்த ஆக்ஞியா அது மையேவை இந்த சாணக்கியனால் சாணக்கியனான என்னால் ஸ்கலந்தி நான் வந்து அந்த 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 உன்னுடைய அந்த கௌமுதி மகோத்சவங்கிற ஒரு ஆக்னியை தடுத்தவன் யார் அதுலேருந்து தடுமாறிய வெளில வந்தவன் யார் அப்படின்னா நான் சாணக்கியன் அதனால் தே பிரபுத்வம் வினையாளங்கிருத்தம் பிரதயதி உன்னுடைய பிரபுத்துவம்ங்கிறது உன்னுடைய இப்படிப்பட்ட ராஜா இவ்வளோ இப்பேற்பட்ட மக்களால் வந்து ராஜாக்களினால் துதி செய்யப்பட்ட ராஜாவான நீ உன்னுடைய ஆக்னியை நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதுலேருந்து ஸ்கலந்தி நான் அதுலேருந்து நழுவி வந்துவிட்டேன் அப்படி இருந்தபொழுதிலும் தே வினையாலங்கிருத்தம் என்னை வந்து நீ ஒன்றுமே அதில் வந்து நீ என்ன என்ன அதனால் வந்து தவ ஆக்னியாதி ஆக்னியா விகாதகே மயி உன்னுடைய ஆக்னியை தாண்டின இடத்தில் பிரதிகாதம் ஆப்பன்னா நீ வந்து இன்னும் என் அகெய்ன்ஸ்டாக நீ ஒரு ரியாக்ஷனும் எடுக்கலை அதனாலேயே உன்னனுடைய வினயம் வந்து வினையாலங்கிருத்தம் பிரபுத்துவம் பிரதயத்தி உன்னுடைய வினயத்தினால பூஷிதமான உன்னுடைய சுவாமித்துவங்கிறது விஸ்தாரயத்தி ஒன்றும் மென்மேல் வளர்ந்துருக்குப்பா அப்படிங்கிறான் புரியுறதா இங்கே வந்து மாலா இவ ஆக்னியாங்கிற இடத்துல சரியா மேலே போடிங்கோ ஆ

காயஸ்தம் அச்சலம் புருஹி எது தது பத்ரம் பத்ர பத்ரபட பத்ரபட பிரபிருதினா பத்ரபட பிரபிருதினா இதஹ அபர உப உபராகாத் அபக்ரம்ய மலயகேதும் ஆஸ்ருதானாம் சரி சோனாத்துறங்கிறது அந்த இவர் யாரு நம்ப கஞ்சுக்கி அந்த கஞ்சுக்கியை பார்த்து இவர் சொல்கிறார் என்ன அப்படின்னா சோனோத்தரே மது என்னுடைய வார்த்தைகளை போய் அந்த காயஸ்தம்ங்கிறது ஒரு ஜாதி ஒரு ஜாதி விசேஷம் அந்த ஹி பிலாங்ஸ் டு த ஜாதி அந்த அச்சலதத்தன்கிறவன் அவனுடைய பேர் ஸோ காயஸ்தம் அச்சலதத்தம் அச்சலதத்தம்னு உள்ள காயஸ்த ஜாத்தியல இருக்கிற அவங்கிட்ட போய் மத்வச்சனாது ப்ரூஹி என்னுடைய வார்த்தைகளை சொல்லு என்ன அப்படின்னா எத்து தத்து பத்ர பத்ரபட பிரபுத்தினாம் பிரபுத்தினாம் இத அபராதாத்து அபக்ரமிய மலையகேது ஆசிரித்தானாம் லேக்க லேக்கிய பத்திரம் தீயதாம் அதாவது இங்கே அந்த பத்ர பத்ரபட்டன் முதலியவர்கள் இங்கேந்து ஒரு விட்டுட்டு இங்கே நம்ம அதாவது இ சந்திரகுப்தனை அண்டின்னு இருக்கிறவா இங்கே குசுமபுரத்துலேருந்து இங்கே விட்டுட்டு ஒரு அபக்ரமியை ஓடி போய்ட்டு மலையகேது மாஷ்ட்ரிதானாம் லேக்கிய பத்திரம் தத்தாவத்திய தான் மலையகேத்துவை போய் அண்டின்றருக்கால அந்த அதை பற்றின ஒரு லேக்கிய பத்திரம் ஒரு ஒரு லெட்டர் ஆனது இருக்குது அதை வந்து

ாம் ஸ்ரூயதாம் இதம்னு இருக்குது திருஷ்யதாம் இதம்னு இருக்கு திருஷ்யதாம் இதம்ங்கிறது இன்னொரு பாட்டம் அதாவது ஸ்ரூயதாங்கிறது கேளுங்கிறது ஒன்று கிரகித்வா அந்த லெட்டரை வாங்கினுட்டு விருஷலா இதை கேளுன்னு ஒன்று சொல்கிறார் இன்னொன்று வந்து திருஷ்யதாங்கிறது என்ன அப்படின்னா ரகசியத்துவாத்து திருஷ்யதாம் நது தூ ஸ்புடம் வாட்சியதாம் இத்தியர்த்தம் அது வந்து ரகசியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதை பாருங்கிற மாதிரி சொல்கிறாரு அதை வந்து படிக்க வேண்டாங்கிற மாதிரி புரியிறதா ஆனால் ஆக்சுவலி வந்து அவர் படிக்கிறார் அதை ஏன்னா அடுத்தது பின்னாடி வருது சரியா அதனால ஸ்ரூயதாங்கிற வார்த்தையை இங்கே வச்சுக்கலாம் மேலே ராஜா ஆத்மகதம் இல்லை 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 அவதானோ அஸ்மி தத்த அவதானோ அஸ்மி அதை விட்டேல அது இங்கே அப்படியா தத்தா அவதானு அஸ்மி அதாவது கேர்ளுங்கிறார் ஆ ஐம் ஐம் ஐயம் லிசனிங் டு இட் கான்சென்ட்ரேட் பண்ணின்னு தான் இருக்கேன் அப்படின்னு அவன் ரிப்ளை பண்ணுறான் சந்திரகுப்தன் மேலே ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அது ஸ்ரு அது வந்து திருஷ்யதாம்னு இருக்கு இல்லையா அதனால் அதனால் வந்து தத்த அவதானு அஸ்மிங்கிறது இல்லாமல் இருக்கலாம் நமக்கு வந்து ஷ்ருயதாம்னு இருக்குது மேலே படிங்கம் வாச்சயத்தி ஆத்மகதம் வாட்சயத்தி ஆ ஸ்வஸ்தி சுகிரஹீத நாமதேசியா ம் தேவசியா

அதாவது இங்கே வந்து தேவனான சந்திரகுப்தனனுடைய சக உத்தாயினா அவன் அதன் நந்தனை அழிச்சுட்டு அவன் கூடையே இருக்கின்ற மற்ற ஒரு சிற்றரசர்கள் அந்த பிரதான புருஷானாம் அவர்களுடைய ஈதக அபக்ரமிய இங்கேந்து அவ எல்லாரும் திஸ் இஸ் த லிஸ்ட் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் லெஃப்ட் மலைய ஹூ ஹவ் லெஃப்ட் சந்திரகுப்தா அண்ட் ஜாயின் மலையகேத்து அதுதான் இங்கே சொல்ல வரோம் புரியுறதா இங்கே தேவசிய சந்திரகுப்திய சக உத்தாயினால் பிரதான புருஷானாம் அந்த பிரதான புருஷர்கள் இந்த பட்ட பத்ரபட்ட முதலியவர்கள் இதாக அபக்ரமிய இங்கேந்து ஓடி போயிட்டு வத்திய மலையகேதும் ஆசிரித்தானாம் அந்த மலையகேத்துவை அடைந்து அடை அடைகின்ற அந்த பிரமாண பத்திரம் அப்படின்னா இட்ஸ் திஸ் இஸ் எ டாக்குமெண்ட் லெட்டர் இது வந்து ஒரு டாக்குமெண்டட் மாதிரி யாரெல்லாம் இங்கே இருந்து ஓடி போயிருக்கா ஈவன் விட்டு அப்படிங்கிற லிஸ்ட் ஆஃப் பீப்புள் ஹவ் லெஃப்ட் சந்திரகுப்தா அண்ட் ஹூ ஹேவ் ஜாயின்ட் உங்களுக்கு கிளியரா இருக்கா தத்ர பிரதமம் தாவத்து ஒத்த உத்தர சொல்லிட்டு வரான் என்னென்ன அப்படின்னா தத்ர பிரதமம் தாவத்து கஜாத்திய பத்ரபட்ட அஸ்வாத்தியஷா புருஷதத்த மகா சந்திரபா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து யாரு அப்படின்னா நம்பர் ஒன் யாரு முதல்ல வெளில போயிருக்கா அப்படின்னா கஜாத்தியஷா பத்ரபட்டா நம்பர் அவன் வந்தான் கஜ கஜ சைன்யத்தை பாத்துட்டு அந்த பத்ரபட்டங்கிறவன் ஓடி போயிட்டான் அதுக்கப்புறம் அஸ்வாத்தியஷா புருஷதத்தக அஸ்வத்த அஸ்வத்தனுடைய அத்தியக்ஷம்னாலே உங்களுக்கு பிரசிடென்ட்னு அர்த்தம் இன் ஜென்ரல் இந்த இடத்துல வந்து ஹீ இஸ் இன் இன்சார்ஜ் ஆஃப் அந்த யான படைக்கு இன்சார்ஜான கதாக கஜாத்யக் அந்த பத்ரபட்டன் போயிட்டான் அஸ்வாத்தியக்ஷா புருஷதத்தக அஸ்வ படைக்கு இன்சார்ஜாக குதிரை இன்சார்ஜாக இருக்கிற புருஷதத்தனும் போயாச்சு மூணாவது யார் அப்படின்னா மகா சந்திரபானோகோ பாகினேயா இங்குராத்த அதாவது ம மகா பிரதிகாரா அப்படின்னா த ஹெட் ஆஃப் கேவல்ரி அதுக்கு இன்சார்ஜாக இருக்கின்ற சந்திரபானோகோ சந்திரபானுவினுடைய பாகினேயா அப்படின்னா நெவ்யூ மருமான் அந்த மருமானான ஹிங்கராத அவனும் போயாச்சு மூணாவது நாலாவது வந்து தேவசிய சுவஜன சம்பந்தி மகாராஜா பலகுப்தா ஸோ தேவனுக்கு தேவனான சந்திரகுப்தனுக்கு ரொம்ப விரும்பப்பட்டவனான அந்த மகாராஜா பலகுப்துறவன் நாலாவது அஞ்சாவது தேவசிய ஏவ குமார சேவக அப்புறம் குமார சேவக அப்படின்னா சைல்டூட்லேருந்து இவனோட இருக்கிறவன் அப்படி இருக்கின்ற அந்த ராஜசேனன் கிரவனும் போயாச்சு அஞ்சாவது அப்புறம் சேனாபதே சிம்ஹபலஸ்ய கனியான் பிராத்தா பாகுராயண சேனாபதியான சிம்ஹபலன் சிம்ஹபலன்கிறவனுடைய கனியான் பிராத்தா எங்கர் பிரதரான பாகுராயண்கிறவன் அவனும் போயாச்சு அதுக்கப்புறம் மாலவ ராஜபுத்திரஹா லோஹிதாட்சா மாலவ தேசத்தினுடைய ராஜபுத்திரன் பிரிஞ்சா இருக்கின்ற லோஹிதாட்சன்கிறவன் க்ஷத்ரகணமுக்கியஹா விஜயவர்மா ரொம்ப கணங்களுக்குள்ளக்கியதமாக இருக்கின்ற விஜயவர்மாங்கிறவன் இந்த மாதிரி இருக்கின்றவா எல்லாரும் இவனை விட்டுட்டு போயாச்சு புரியுறதா உம் இதில் இதுல வந்து உங்களுக்கு துண்டிராஜால பார்த்தேன்னா இந்த சென்டென்ஸ் இல்ல இன்னொரு புக்குல எல்லாம் இருக்கு இது வந்து இவர் வந்து ஆஹ்யதாம்னு போட்டுட்டும் இது போட்டிருக்கார் இவர் இதெல்லாத்தையும் படித்து காமிக்கிறார் சந்திரகுப்தருக்கு சாண சாணக்கியனானவர் அப்போ ஆத்மகதம் தன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறார் சாணக்கியன் ஏதே வயம் தேவசிய காரியே அவஹிதாக ஸ்ம இது இதை இவா எல்லாருமே வந்து என்னால் தேவனான சந்திரகுப்தனுடைய காரியத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவா அதாவது இவா ஓடி போனதுங்கிறது ஜஸ்ட் ஒரு லிஸ்ட்டாக இங்கே சந்திரகுப்தனுக்கு கொடுத்துனு இருக்கானே தவிர இந்த அத்தனைகாரையும் பண்ண வச்சது யார் அப்படின்னா சாணக்கியன் உங்களுக்கு ரெண்டாவது அங்கத்தில் நம்ம படித்தோம் யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ண போகிறான்னு ஞாபகம் இருக்கா இதே மாதிரி ஒரு லிஸ்ட்டு கொடுத்தான் பிரகாஷம் ஏதா ஏதாவது ஏதத் பத்திரம் இதுதான்ப்பா அந்த லெட்டர் அப்படின்னு சந்திரகுப்தன்கிட்ட சொல்கிறேன் புரியுறதா இந்த பேராகிராஃப் படி

ஸ்ரீமத்யம் நம்பர் ஃபர்ஸ்ட் வந்து சொல்றார் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பேரே சொல்றார் யார சொல்றார்அப்படின்னா இக்கோட்டு கோஷல ஸ்ரூயதாம் அத் அத்த யௌ ஏதவ் இவா ரெண்டு பேர் யார் அப்படின்னா கஜாத்தியக்ஷ அஸ்வாத்தியக்ஷவ் கஜத்து கஜ கஜசேனத்துக்கு அத்தியக்ஷமா இருக்கின்ற பத்ரபட்டன் அஸ்வத்தை பார்த்துட்டு இருக்கிற புருஷதத்தன் கஜாத்தியக்ஷ அஸ்வாத்தியக்ஷௌ பத்ரபட்ட புருஷதத்த நாமானவ் கஜதத் பாத்துட்டு இருக்கவா அஸ்வத்தை பார்த்துட்டு இருக்கிற பத்ரபட்டன்கிறவன் கஜத்தை பார்க்குறான் புருஷதத்தன்கிறவன் அஸ்வத்தை பார்க்குறான் அப்படி பெயரை நாமான வ் அவ ரெண்டு பேரும் கழு என்ன பண்ணா அவா அப்படின்னா ஸ்திரீ மத்திய மிருகையா ஷீலவ் அவளுக்கு வந்து என்னென்ன ஹேபிட்ஸ் இருந்தது அப்படின்னா ஸ்திரீயை நோக்கி போயின்ட்டு இருந்தா அதுக்கப்புறம் குடிக்கிற ஹேபிட் இருந்தது அதுக்கப்புறம் ஹண்டிங் ஹண்டிங் அப்பப்போ போயின்ட்டு இருந்தா சரியா ஸ்திரீம்ச்ச மத்தியம்ச்ச ச ஸ்திரீ மத்திய மிருகையா அதில் ஷீலவ் ஷீலாகா ஷீலா ஷீலாக இவா வவு இருக்கிறதுனால ஷீலோ அதில் ஈடுபட்டு இருந்த இவா ரெண்டு பேரும் அதில் பட்டு இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஹஸ்தி அஸ்வ அவேக்ஷனேன அபியுக்தௌ மயா அதிகாராபியாம் அவரோப்பிய ஸோ அவள் வந்து அவளுடைய இன்வால்மெண்ட் அதில் தான் இன்ட்ரெஸ்ட்லாம் அதில் தான் இருந்ததுங்கிற காரணத்தினால அதில் அந்த வேலையிலேருந்து அவளை நான் நீக்கிட்டேன் அப்படிங்கிறார் புரியுறதா ஹஸ்தி அஸ்வ அவேக்ஷனேன அபியுக்தௌ அந்த யானை மற்றும் குதிரையை பார்த்து கொள்வதற்காக அபியுக்தௌ அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவாளான இந்த பத்ரவட்டன் மற்றும் புருஷதத்தர் ரெண்டு பேரும் மயா என்னால் அதிகார அபியாம் அதிகாரத்திலிருந்து அவரோப்பிய இறக்கிவிட்டு ஸ்வஜீவன மாத்திரேனைவ ஸ்தாபித்தவ் இது தன்னுடைய ஜீவனத்துக்கு என்ன தேவையோ அவளனுடைய டெய்லி யூசேஜுக்கு அவளுக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு அவளுக்கு காசை கொடுத்து அவளை வச்சுருக்கேனே தவிர அவளுக்கு அப்பாயிண்ட் பண்ண அவள் எந்த காரணத்துக்கோசரம் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவளுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து அவளை நான் இறக்கிட்டேன் புரியுறதா பரபக்ஷே ஸ்வேன ஸ்வேன அதிகாரேன கத்வா மலையைக்கேத்தும் ஆசிரித்தோ ஸோ அதனால் என்ன அப்படின்னா தன்னுடைய தன்னுடைய அதிகாரத்திலேந்து அவளை வந்து இந்த மாதிரி நீக்கியாச்சு அதனால் அவள் வந்து மலையைக்கேத்துவை போய் விட்டா புரியுறதா இதனால் அவள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுண்டு அவள் வந்து மலையைக்கேத்துவை போய் ரீச் பண்ணிட்டா அவளை வந்து வேலையை விட்டு எடுத்தாச்சு இருந்தாலும் அவளுடைய சுவஜீவன மாத்திரையானங்கிறது இருக்கணும் அவளுடைய அதாவது நாட் டு கிவ் தெம் த டியூ அலவ அலவன்ஸ் ஃபார் தர் மெயின்டெனன்ஸ் வுட் ஹவ் பீன் அது வந்து சரியாக வராது அது வந்து சாஸ்திரத்துக்கு விட்டு பத்த கிடையாது அவள் வந்து அவள் தப்பே பண்ணியிருந்தா கூட அவளுக்கு வந்து அவள் தைனந்திக்கமாக அவளுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ண பண்ணணும் தோ தேர் ரிமூவ் ஃப்ரம் த ஜாப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கார் பின்னாடி நோட்ஸில் ஸோ அதான் அது சொல்லணும் தான் பார்த்தேன் எவ்வளோ ம்

கூட ரொம்ப லோபத்தினால் தே ஆர் வெரி கிரீடி அதனால அபிபூத் அந்த இதனால ரொம்ப லோபம் ரொம்ப பேராசையினால் ஆட்கொள்ளப்பட்ட அவர்கள் இருவரும் துவத்தத்தம் உன்னால் கொடுக்கப்பட்ட ஜீவனம் அபகுமன்யமான ஜீவனத்துக்கு அது போகாது போராது அப்படின்னுட்டு நினச்சிண்டு தத்திர பகு லபியதே அந்த மலையக்கேத்துக்கிட்ட நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினச்சிண்டு இது அபக்ரமிய மலையகேத்தும் ஆஸ்ரித இவங்கேருந்து ஓடி போய் அங்கே போய் சேர்ந்துட்டா புரியுறதா இன்னொன்று வந்து அந்த ப்ரீவியஸ் சென்டென்ஸில் ஸ்தா அந்த ஸ்வஜீவன மாத்திரைனையை ஸ்தாபித்தோ இது அப்படின்னு சொல்லிட்டோம் பரபக்ஷே ஸ்வேனஸ்வேன அதிகாரேன கத்வா மல மலையக்கேத்து மாஷ்ரித்தவுங்கிற இடத்துல ஸ்வேன அதிகாரம்னா இங்கே இவா என்ன வேலையை பார்த்துட்டு இருந்தாலோ அதே ஜாபு அங்கே மலையக்கேத்துக்கிட்ட கிடச்சிடுது புரியுறதா இங்கே இவா யானையும் குதிரையத்துக்கு அத்தியஷமாக இருந்தா அவள் வந்து பீன் அப்பாயிண்டட் ஃபார் தி சேம் ஜாப் அண்டர் மலையக்கேத்து புரியுறதா

அதுலேருந்து நல்ல ஒரு சொத்தை வந்து நன்னாக சம்பாதிச்சுன்னுட்டும் தன் மகதைம் அவாப்பிய அந்த ஐஸ்வர்யத்தை அடைந்த பிறகு புனக உச்சேத சங்கையாக அபக்ரமிய தான் அடைஞ்ச அந்த செல்வமானது திருப்பி யாராக புடுங்கின்றுவாளோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால மலையகேதுவும் அஷ்டத்த மலையகேதுவை நோக்கி ஓடி போயிட்டான் அவன் அடுத்தது अयम् यः अयम् अपरः योऽयम् अपरः योऽयम् अपरः सेनापतेः सिंहबलस्य कनीयान् राता बाहुरायणः असौ अपि तत्रकाले काले पर्वतकेन सह समुत्पन्नसौहार्दः तद्भीत्या च पिता ते चाणक्येन व्यापादितः इति उत्पाद्य रहसि त्रासयित्वा मलयकेतुम् ஸோ சோ அடுத்தது வந்து இந்த இவன் என்ன பண்ணான் அப்படின்னா யோயம் அப்புற சேனாபதேஹே சிம்ஹபலசிய கனியான் பிரதா சேனாபதியான சிம்ஹபல சிம்ஹபலன்கிறவனுடைய எங்கர் பிரதரான அந்த பாகுராயணங்கிறவன் என்ன பண்ணான் அப்படின்னா பாகுராயணக அசோ அபி அவனும் தத்திர காலே அதாவது பர்வதகன் உயிரோடு இருந்துருந்த டைம்லேயே என்ன அப்படின்னா பர்வத்தகனானவன் பர்வத்தகையின சக சமுதன தத் பிரீத்தியாச்ச அந்த பர்வத்தகன் உயிரோடு இருந்த காலத்திலேயே அவன்கிட்ட உண்டான ஒரு சௌஹார்தம் ஒரு மைத்திரிபாவம் இருக்குவார் அது அது சமுற்பன்ன சௌஹார்த்தக அவனு அவனுக்கிட்ட உண்டான ஒரு பாவம் அப்படி அப்படி இருக்கின்ற அந்த பாகுராயனக என்ன பண்ணான் அப்படின்னா அந்த பிரீத்தியா அந்த பிரீத்தியினாலும் கூட பிதாச்ச பிதா தே சாணக்கியன வியாபாரித்தக உங்கள் அப்பாவான பர்வத்தகனானவன் உன் சாணக்கியனான அந்த கௌட்டில்யனால் காதித்தகா வியாபாரித்தகா கொல்லப்பட்டான் ி என்று ரகசி ரகசமா ஏகாந்தத்தில் திராசயத்துவ அவனை வந்து பயமூர்த்திட்டு மலையக்கேத்தும் அபவா அபவாஹித்தவான் மலையக்கேத்தையே வந்து ஓடிட்டான் காட்டுக்கு அப்பசாரித்தவான் இதை வந்து நம்ம முதல் அங்கத்திலே படித்தோம் நான் தான் வந்து பாகுராயணனை அமிச்சு இந்த மாதிரி உங்கள் அப்பாவை கொன்னவன் சாணக்கியந்தான் நீ இங்கே இருந்தால் நீஞ்சு ஒன்றையும் ஒன்றுடுவான்னுட்டு என்னால் அனுப்பப்பட்ட பாகுராயணன் தான் என்ன மலையை கேத்துவை காட்டுக்கு துரத்தி விட்டுட்டான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அங்கத்துல படிச்சோம் ஞாபகம் இருக்கா இருக்காது காட்டுக்கு ஓட்டிட்டான் மேல அடுத்தது தத்தா தத்தா உம் பவதகாரிஷு சந்தனதாசாரிஷு நிகிரஹீதேஷு ஆசங்கையா அபக்ரமிய மலையை கேத்துவா மேலும் என்ன அப்படின்னா ஒன்று அந்த மாதிரி அவனுக்கு ரகசி திராசயுத்தவா துறைச்சிக்கிட்டான் மேலே என்ன பண்ணான் அந்த பாகுராயணுங்கிறவன் அப்படின்னா தத்தக பவத் அபத்தியகாரிஷு தன் சந்தனதாசாதிஷு நிகிரகீதேஷு உனக்கு கெடுதலை செய்யக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த சந்தனதாசன் முதலியவர்களா முதலியவர்கள் நிக்ரஹித்தேஷு வென் தீஸ் பீப்புள் வேர் அரஸ்டட் ட்யூரிங் தட் டைம் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா ஸ்வதோஷ ஆசங்கையா அபக்ரமிய மலையக்கேத்தும் தானும் வந்து தன்னுடைய தோஷம் வந்து வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால அவனும் போய் மலை இவங்கிட்ட மலையக்கேத்துவை சேர்ந்துட்டான் புரியுறதா மேலே அசௌ மாணரட்சகி கிருத்தம் அனுவர்த்தமானேன ஆத்மன அனந்தரம் அனந்தரம் அத்தியபதம் ஆ ஸோ மேலும் என்ன அப்படின்னா தேனாபி அந்த மலையை என்ன அப்படின்னா அவனும் அசௌ மம பிராணரட்சகா இது ஏன்னா இவன்தானே உங்க அப்பாவை கொண்டுட்டான் சாணக்கியன் நீங்க இருந்தால் உனக்கும் நோனியும் கொண்டுடுவான்னு ஏகாந்தே திராசகை அவன் தானே பண்ணான் அதனால் தன்னுடைய பிராணனை ரஷணை பண்ணதுனால் அந்த கிருதஜதாம் அதனால் அவங்கிட்ட ஒரு கிராட்டிட்யூடோடு இருந்த இருந்து கொண்டு அனுவர்த்தமானேன கிருதஜதாம் அனுவ அனுவர்த்தமானேன அந்த கிராட்டியூடோடு இருந்துட்டு ஆத்மனக ஆத்மனக அனந்தரம் அமாத்தியபதம் கிராகிதக ஸோ அவனால் என்ன கொடுக்கப்பட்டது அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த பாகுராயணனுக்கு அமாத்தியபதத்தை கொடுத்துட்டான் அந்த வலையை கேத்து புரியுறதா தன்னுடைய ஜீவனத்தை ரஷணம் பண்ணதனால அந்த கிராட்டிடியூடை காமிச்சு காமிக்கிறதுக்கொசரம் அந்த பாகுராயனனை தன்னுடைய மினிஸ்டராக கொண்டான் இந்த மலையக்கேத்து இந்த பாகுராயனை நான் ஆக்சுவலி சாணக்கியனோட ஆள் அவன் அவங்க வச்சுட்டு இருக்கான் புரியுறதா மேல எல்லாருமே அவனோட ஆளு தான் எல்லாருமே அவனுடைய ஆள்தான் அதுதானே ஃபர்ஸ்ட் அந்த தேர்டு செகண்ட் ஆக்டர் ஒரு லிஸ்ட் போடுறான் அதே லிஸ்ட் தான் இது உம் யோ தௌ லோஹிதா விஜய் கௌ அபி

மானம் அசகமானோ அவர்களுடைய அதாவது எவர்களுடைய அந்த லோகிதாக்சன் மற்றும் விஜயவர்மா இவா ரெண்டு பேருனுடைய அவளுக்கு வந்து செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப தாந்தாம் வசத்தின்னு நினச்சிக்கிற ஒரு கர்வமும் இருந்ததுன அப்படி இருந்த அவர்கள் ஸ்வதாயாதேப்பிய துவயாதீமானம் அவர்களுடைய அந்த லோகிதாக்சன் மற்றும் அந்த விஜயவர்மாவினுடைய தாயாதிகளுக்கு துவயா உன்னால் தீயமானம் கொடுக்கப்பட்ட மானம் ரெஸ்பெக்டை அசகமானம் தாங்க முடியாதவர்களாக அந்த லோஹிதாக்ஷன் மற்றும் விஜயவர்மா மலையகேத்தும் ஆசிரிதம் மலையகேத்து அப்படி அடைஞ்சு விட்டா இது ஏஷாம் அபராக ஹேத்தவகை இதுதான் இவா வந்து இங்கேருந்து நம்மளை கிட்டேருந்து ஓடி போனதனுடைய ரீசன்ஸ் புரியுறதா அப்படி ம்

என்ன வந்து நமக்கு இயலாமையா இன்காம்பிடண்ட்டாக நம்ம உத இல்லைன்னா பிரயோஜன அபேஷையா அவளை நீங்கள் ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு ஒன்று விட்டு வச்சுட்டு இருக்கலாம் ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் அப்செக்டிவ் இருக்கா அவளை விட்டு வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறான் இதெல்லாமே இதுதான் இல்லை எதுமா இஆர்சி ஆமாம்மா அதுதான் நிறைய இஆர்சி ஊக்குயணும் தான் தகால்ன்னு போயின்ட்டு இரு இதில் வந்து ந பாரித்தம் பிரதி விதாத்தும் இஆர்சி கிம் அகௌசலாத்து உத பிரயோஜன அபேக்ஷையா இஆர்சி மேலபடி ம்யா கதம் அகௌலம் பவிஷியாபே ஆ எனக்கு போய் வந்து நீ இயலாமைங்கிறது நீ எப்படி சொல்லலாம் விஷலா அது வந்து சான்ஸே கிடையாது அகௌசலம் கதம் பவிஷதி எனக்கு வந்து இயலாமைங்கிறது கிடையவே கிடையாது பிரயோஜன அபேட்சையா ஏவ ஒரு காரியம் ஒரு பிரயோஜனத்தை உத்திச்சு தான் உத்தேசித்து தான் நான் வந்து அவளை விட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறான் இதுவும் இஆர்சி

இங்கேருந்து விரக்தானாம் பிரகிருத்தினா நம்ம கிட்டேந்து விட்டுட்டு போனா பேர் நம்ம வாண்டான்னு அப்படிப்பட்ட இந்த பிரஜைகளுக்கு அதாவது இந்த விட்டுட்டு போன இவாளுக்கு த்விதம் ரெண்டு விதமான பிரதிவிதானம் பிரதிகாரம்ங்கிறது ஒரு கவுண்ட்ராக்ட் வந்து நான் ரெண்டு விதமா கொடுக்கலாம் என்ன அப்படின்னா ஒன்று அனுகிரக இன்னொன்னு நிகிரஹ ஒன்று அவளுக்கு வந்து அனுகிரகத்தை பண்ணி அவ என்ன மேல ஆசைப்படுறாளோ அதை வந்து பூர்த்தி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவளை அழைச்சிக்கலாம் இல்லைனா நிகரகங்கிறது தண்டம் தண்டனை கொடுத்து விடலாம் இந்த ரெண்டுத்துலேயே எதாவது ஒன்று தான் பண்ண முடியும் மேலே அனுகிரக தாவத் ஆக்ஷிப்த அதிகாரயோகம் பத்ரபட்ட புருஷதத்தையோகம் புரக அதிகார ஆரோபணம் ஸோ ஃபஸ்ட்டு அனுகிரகம்ங்கிறது என்ன அப்படின்னா அந்த அந்த ஆக்ஷிப்த அதிகார யோகோ ஆக்ஷிப்தா அப்படின்னாலே எடுக்கப்பட்ட கிரகிதக அதிகாரக அதாவது அந்த காரியபாரம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா இந்த பத்ரபட்டன் மற்றும் புருஷதத்தை அவள் ரெண்டு பேருக்கிட்டே இருந்தோம் அந்த அதிகாரத்தை அந்த காரியபாரத்தை வந்து திருப்பியும் புனக திருப்பியும் அதிகார ஆரோப்பணமேவ அவளை வந்து அந்த காரியத்தில் அந்த காரியத்தை பார்த்துக்கிறதுல திருப்பியும் ஆரோப்பிக்கிறதுல அதில் ஸ்தாபிக்கிறதுல பண்ணலாம் பண்ணி அவளுக்கு வந்து ஒரு விதமாக நீ வந்து அனுகிரகம் பண்ணலாம் மேலே மாதிரி அவளை வந்து நான் எதுக்கோசரம் நீக்கின காரியத்துல இருந்து அவா வந்து மூணு விஷயத்துல ஈடுபட்டு இருந்தா அது வந்து அந்த அந்த வியசனம் அதுதான் அந்த வியசனம்ங்கிறது என்ன அப்படின்னா அவ வந்து ஸ்ரீ மதிரா அப்புறம் வேட்டையாடுறது இந்த மாதிரி ஸ்ரீ மத்திய ஆகேட்டம் இந்த மாதிரி ஆசக்தி தோஷாத்து அதுலேருந்து அனபியுக்தேஷு அ அந்த காரியத்தில் நீ ஈடுபடுறதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு தாதிருஷேஷு அப்படி இருக்கின்ற அவ கிட்ட ஆக்ஷிப்த அதிகாரிஷு அவ கேட்டுன்னு அந்த அதிகாரத்தை நம்ம புடுங்கிண்டாச்சு புனக திருப்பியும் ஆரோக்கியமான அவளுக்கு அந்த அதிகாரத்தை நான் கொடுத்தேன்னா அதிகாரக அந்த கஜ வாஜி அந்த யானை மற்றும் குதிரை அவ அதையினுடைய அத்தியக்ஷத்துவத்தை ராஜ்யசிய சகலமேவ மூலம் ஹஸ்தி அஸ்வம் அவசாதயேத் அவள் வந்து இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கத்தில் மு மூழ்கின்றிருக்கும் போது அவளால் இதனுடைய பரிபாலனம் சரியே முடியாது ஏன் அப்படி பண்ணலனா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ராஜ்யத்தினுடைய இம்பார்ட்டண்ட் மூலமே எது அப்படின்னா அதனுடைய குதிரைப்படையும் மற்றும் யானைப்படையும் புரியுறதா சகலசேவ ராஜ்யசிய மூலம் இந்த ராஜ்யத்தினுடைய சக்கலமேவ ராஜ்யசிய மூலம் ஹஸ்தி அஸ்வம் அதை அவசாதயேத் அந்த ச ராஜ்யத்துக்கு மூலமாக இருக்கின்ற அந்த யானைப்படை மற்றும் குதிரைப்படையையே இவா வந்து ஒழிச்சுடுவான் நாசம் பண்ணிடுவா

அப்படி இருக்கிறவாளுக்கு சகல ராஜ்ய பிரதானேனாபி பூரா ராஜ்யத்தையும் அவளுக்கு நீ தானம் கொடுத்தா கூட அபரி அபரிதுஷ்யத்தோஹோ அனுகிரக கதம் சக்கியா அவ வந்து யூ கேன் நெவர் மேக் தம் ஹாப்பி ஃபீல் ஹாப்பி ஸோ வாட் இஸ் அ பாயிண்ட் இன் கிவிங் தெம் ராஜ்யத்தை கொடுத்தா கூட அவளுக்கு இதுதான் சந்தோஷங்கிறது வரப்போகிறது இல்லை அதனால் அவளுக்கு வாட் இஸ் அ பாயிண்ட் இன் அனுகிரகம் பண்ணுறதுல என்ன இது காரியம் அப்படிங்குறான் மேலே பாகுராயனோ சோ வந்து ரெண்டு பேர் யாரு அப்படின்னா ராஜசேனன் பாகுராயணன் இவ ரெண்டு பேருக்குமே வந்து தனம் போடுமோ அதாவது தன சரியா தன தன இருக்கு இன்னொரு புக்கில் வந்து தன பிராணநாசபீத்த யோகன் இருக்கு ஒத்தனுக்கு வந்து தனம் போயிடுங்கிற பயம் ராஜசேனனுக்கு பாகராயணனுக்கு பிராணனை போய்டும் உயிர் போய்டுங்கிற பயம் அப்படி பயத்தோடு இருக்கின்ற அவளுக்கு குதக அனுகிரகசிய அவகாச அதுக்கு வந்து பிளேஸே இல்லையே தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் தெம் டு நான் வந்து தெர் இஸ் நோ டைம் அவளுக்கு வந்து நான் வந்து அனுகிரகம் பண்ணணும்னா கூட ஃபர்ஸ்ட் வந்து ஒத்தனுக்கு வந்து தனம் போடுமோங்கிற கிட்ட வரமாட்டான் இன்னொன்று வந்து சாணக்கியன் கிட்ட வந்தாலே நமக்கு உயிர் போய்டுங்கிற பயத்தில் இன்னும் தரப்பான் ஸோ வாட் இஸ் அ பாயிண்ட் இன் காலிங் தேம் அப்படின்னு சொல்றார் மேலே படி ரோஹிதாக்ச தாயாதம் அசமானோ சோ அனுகிரீத்தனித் லோஹிதாட்ச விஜயவர்மா அந்த கடைசியா ரெண்டு பேர் இருக்காள்ல அவ என்ன அவ வந்து தாயாத தாயாத ம தாயாதமானம் அசகமானையோகோ லோஹிதாட்ச விஜயவர்மனோகோ அப்படி அவனுடைய தாயாதிகி நீ கொடுக்கற அந்த மரியாதையை தாங்க தாங்க முடியாமல் இருக்கின்ற அந்த லோஹிதாட்சனும் மற்றும் விஜயவர்மாவும் அதிமானினோகோ அவன் மேலே என்ன அப்படின்னா ரொம்ப கர்வத்தோடு இருக்கின்ற அவளுக்கு கீத அனுகிரக பிரீத்தியும் ஜன நான் எந்த மாதிரி ஒரு அனுகிரகத்தை அவளுக்கு செஞ்சால் அவளுக்கு சந்தோஷமானது வரப்போகிறது அவளுக்கு பிரீத்தியும் ஹர்ஷம் ஜன இஷ்யதி அப்படின்னு இது அஸ்மாத் காரணம் இந்த காரணங்களினால் அதாவது மேலே சொல்லப்பட்ட ஹிங்குராஜன் பத்ரபட்டன் ஒருத்தவத்தருக்கு ஒண்ணு ஒண்ணு ஏன்னா இப்ப நம்ம அனுக்கிரகம் நிகிரகம் ரெண்டு பத்தி பேசிட்டு இருக்கோம் சோ இங்க பூர்வ பக்ஷம்ங்கிறது எதை சொல்றாரு அப்படின்னா அனுகிரகத்தை சொல்றாரு பரிஹிருதா பூர்வ பக்ஷஹா புரியுதா சோ அனுகிரகம் பண்றது இவாளுக்கு அப்படிங்கறத இட் இஸ் அவுட் ஆஃப் கொஸ்டின் புரியுதா அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐ ஆவ் அனுகிரகம்ங்கிறது பண்ண முடியாது இவாளுக்கு புரியிறதா

இத்தத பரிகிருத்த உத்தரவோ அப்படி பரிகிருத்த அந்த ரெண்டாவது சொன்னம்பர் நிகிரகம் அதுவும் வந்து போச்சு ஏன் அப்படின்னா வயம் அஜிராது அதிகத நந்தைஸ்வர்யாக நம்ம வந்து இந்த நம்ம வந்து இந்த வயம் அப்படின்னா வி நாங்கள் நம்போ யார் எப்படிப்பட்ட நம்போ அப்படின்னா இந்த நந்தத்தை நந்த ராஜ்யத்தை கம்ப்ளீட்டாக அழித்த நம்போ அப்படி சி அச்சிராத்து அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே அதிகத்தை நந்தைஸ்வர்யா அடையப்பட்ட நந்தனுடைய ராஜ்யம் எவர்களாலோ அப்படி தாதுஷாக வயம் அப்படி இருக்கின்ற நம்போ சக உத்தாயினம் நம்ம கூட இருக்கின்ற வந்த இந்த ராஜாக்களை பிரதான புருஷ வர்க்கம் ரொம்ப முக்கிய அதிகார கணவாய் இருக்கின்ற இவாழ உக்ரேண ஒரு ஒரு தீக்ஷமான தண்டேன நிகரகத்தினால் பீடையந்தக நம்ம வயம் பண்ணோம் இவாளை வந்து பீடனை கொடுத்தோம் அப்படின்னா நந்தகுல அனுரக்தானாம் பிரகிருத்தினாம் அவிஸ்வாசியாக அபாவ நந்தகுலத்தினுடைய வம்சத்தில் ஈடுபட்டு இருக்கிற பிரகிருத்தினாம் ஜனங்களினுடைய விஸ்வாச பாத்திரத்துக்கு நம்ம விஸ்வாசத்துக்கு பாத்திரமாக ஆக மாட்டோம் அவளுக்கு நம்மளை பிடிக்காம போய்டும் அப்படிங்கிற காரணத்தினால இது அது உத்தரோபி அப்பி பரிகிருதே புரியுறதா உத்தரோ இங்கே நிகிரகங்கிறது மொத்த அனுகிரகம் பூர்வ பரிஹிருத்த பூர்வ பக்ஷ அனுகிரக செகண்டு உத்தரவோப்பின்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா அந்த உத்தரவோப்பிங்கிறது இங்கே அன்வயம் பண்ணிக்கணும் இந்த உத்தரவோப்பி அத்தக பரிகிருத்தக ஏவ செகண்டாக சொல்லப்பட்ட நிகிரகமும் நான் பண்ண முடியாது அவளுக்கு அனுகிரகமும் பண்ண முடியாது அவளுக்கு நான் தண்டனையும் கொடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஸ்திதியில் நம்ம இருக்கோம் புரியுறதா உங்களுக்கு மேலே படி ததேவம் அனுகிரகிதா

அனுகம்பிதமாக இருக்கின்ற நம்மளுடைய அஸ்மத் சேவக வர்க்க அந்த பட் பத்ரபட்டன் முதலிய எல்லாருமே அவள் எல்லாருமே என்ன அப்படின்னா ராட்சச உபதேச ஸ்ரவணப் பிரவண ராட்சசிய உபதேச ராட்சச உபதேச அந்த ராட்சஸனுடைய உபதேசம் அவர் சிக்ஷணம் தஸ்மின்னு அதில் பிரவணக அப்படின்னா அனுரக்தக ஈடுபட்டவர்களாக இருந்து கொண்டு மஹியசா மகீசானா ஒரு மகதா ஒரு பெரிய பலேன ஒரு மிளேச்ச சைன்யத்தோடு கூட பரிவிருத்தக இருந்து கொண்டு பித்ருவதாமர்ஷி தன்னுடைய அப்பாவை கொன்று விட்டான் அப்படிங்கிற அந்த அந்த பர்வத்தக புத்திரகா அந்த மலையகேதுவானவன் அஸ்மானு நம்மளை அபியோக்தும் நம்மளை அழிக்கணுங்கிறதுக்காக உத்யுக் உத்தியதாக இஸ் தத்பராக இஸ் ரெடி டு அட்டாக் ஆன்எஸ் டேக்கிங் த ஹெல்ப் ஆஃப் அவர் ஓன் சேவகா லைக் பத்ரபட்டா எக்ஸெட்ரா புரியுறதா யாரோட ஹெல்ப்புனால் ராட்சச உபதேசப் பிரவணகா ராட்சசனுடைய உபதேசம் அதில அனுரக்தாக ஏதே அஸ்மத் அனுகிரகித்த இந்த பத்ரபட்ட பிரபுதையா லேச்சபலம்ங்கிறது அங்கே இவன் யார் மலையகேத்து அவனோட சேர்ந்துட்டு இந்த மலையகேத்து ஆனவன் நம்மள அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான் மேலே அத்தோயம் இது வந்து 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 இந்த அர்த்தம் அர்த்தம்ியாயமங்கிறது பரிசிரம காலம் யுத்த யுத்தம் பண்ணணும்ங்குற காலம் இது அந்த டைம்ல போய் நீ உற்சவம் செலிப்ரேட் பண்ணணும்னு இருக்கியப்பா துர்கத்தினுடைய துர்கம்ங்கிறது கோட்டை துர்கசம்ஸ்கார சம்ஸ்காரே பிரார பிராரப்தவியே கிம் கவுமுதி மகோத்சவேன இது பிரதிஷித்தா இப்போ வந்து துர்க்கம் நம்மளுடைய கோர்ட் நம்மளுடைய ஃபோர்ட்டை வந்து நம்ம காப்பாற்றணும் அதை வந்து கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா எதிரிகள் வந்து நம்மளுடைய ஃபோர்ட்டை வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படி அப் அதை செய்ய வேண்டிய பிராரப்தவியே சதி அந்த காலத்தில் அதை பண்ண வேண்டிய சமயத்தில் கிம் கவுமுதி மகோத்சவேனே இது பிரதிஷித்தா அதை இந்த டைமில் போய் நீ கவுமுதி மகோத்சவம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றியே அதனால தான் நான் அதை அவனை தடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார் புரியுறதா சோ சோயம் வியாயாம காலக ந உற்சவ காலக இஆர்சி துர்க சம்ஸ்காரே பிராரப்தவ்யே கிம் கௌமுதி மகோத்சவேன இது பிரதிஷித்தா இஆர்சி மேல ராஜா ஆரியா பகு பிரஷ்டவியம் நான் நிறைய கேட்டுக்கணும் உங்ககிட்ட அப்படிங்கிறோம் ஆ

விஷல விஷ்ரப்தம் பிரிச்ச மமாபி பகு நன்னா கழுப்பானி விசிரப்தம் பிரிச்ச ஒரு சங்கோச்சம் சங்கோச்சமில்லாமல் கேளு மமாபி பகு நிறைய சொல்லணும் பக்கேயம் அரைய நான் சொல்ல வேண்டியது இருக்கு ம் மேலே ராஜாணி சோபி அஸ்ய சர்வசிய அனர்த்தத்து ஹேத்து மலேகேத்து கஸ்மாத் அபகிராமன் உபேஷித்த இது எல்லாத்துக்கும் காரணபூதமாக இருக்கின்ற சர்வச சர்வசிய அனர்த்தஸ்ய இந்த அனர்த்தத்துக்கு எல்லாத்துக்குமே காரணபூத கேது காரணபூத்தமாக இருக்கின்ற மலையகேதுவானவன் கேன காரணேன கஸ்மாத் காரணாத்து அபக்ராமன்னு உபேட்சித்த அவன் வந்து இங்கேந்து ஜம்மனு இங்கேருந்து ஓடி போயிட்டு அவன் வந்து ஒய் இஸ் நாட் கேப்சர்டு ஒய் இஸ் இக்னோர்டு அப்படின்னு கேட்குறான் புரியுறதா ம் மேலேயா நிக்ரிஹியேதவா பிரதிஷ்ருதம் ராஜ்யார்த்தம் பிரதிபாதியேத்தவா சரி அதாவது மலையகேதோகோ அவனை வந்து பிடிச்சி விட்லாம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு ஸ்திதி ரெண்டு இருக்கு விஷயம் ஒயி கதி ரெண்டு விதமாக பண்ணலாம் என்ன நிக்ரியத்தேவா பிரதிஷ்ருதம் ராஜ்யார்த்தம் பிரதிபாதியத்தேவா அவனை வந்து அவனை வந்து நிகிரகம் பண்ணணுமா அட்டாக் பண்ணி தண்டனம் கொடுக்கணுமா இல்லைன்னா ஏற்கனவே சொன்னது மாதிரி அவன்கிட்ட வந்து ராஜ்யார்த்தம் அவனுக்கு ராஜ்யா பாதி ராஜ்யத்தை வந்து கொடுக்குறேன்னு அவன் ப்ராமிஸ் பண்ணியிருந்தான் போல இருக்கு அதை கொடுக்கணுமா ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் ஒன்று தண்டனை இல்லைன்னா வந்து ராஜ்யார்த்தத்தை சம வாய முடினு கொடுத்துடணும் மேலே நிக்ரஹே தாவத் பர்வத்தக ஆ ஸோ நிக்ரஹே அவனை நம்ம வந்து அரஸ்ட் பண்ணுறோம் தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னா பர்வத்தக அஸ்மாபிரேவ வியாபாரிதா பர்வத்தகம் தானவன் நம்மளால தான் கொல்லப்பட்டான் இது ஸ்வஹஸ்த ஸ்வஹஸ்தத்த சாத்து நம்ம வந்து ஒரு நம்ம நம்ம அது கிராட்டிடியூடு அதாவது பர்வத்தகன் வாஸ் ஆல்சோ பிலாங்கிங் டு சாணக்கியா ஸ்கீம் தானே இல்லையா அவனை சந்திரகுப்தனுக்கு ஏவி விடப்பட்ட விஷகன்னேவன் இங்கே தள்ளி விட்டுட்டான் விட்டுட்டு ராட்சஸன் தான் இவனை கொண்டுட்டாங்கிற மாதிரி உள்ள ஊரில் வந்து ஒரு உக்தியை கிளவி விட்டான் இல்லையா ஸோ அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளே வந்து இதை வந்து போட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடுமே இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பாவை கொன்னவன் இப்போ வந்து புள்ளையான மலையை கேத்துவையும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்னு வந்துருமே அப்படின்னு சொல்கிறான் மேலே பிரதிஷ்ருத ராஜ்யார்த்த பிரதிபாதனை பர்வதக விநாச கேவலம் கிருதக்னதா மாத்திர பலசியா இது மலையகேது நான் வந்து அவனுக்கு அடுத்த ராஜ்யத்தை கொடுத்துருந்தா கூட பர்வத்தக விநாசம்ங்கிறது கேவலம் கிருத்தஜா மாத்திர பலசியாது அவனுக்கு வந்து அந்த அந்த ராஜ்யத்தை கொடுத்த பர் கொடுத்த போதிலும் பர்வத்தகனுடைய நாசம்ங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய கிருத்தஜா நம்மளுடைய அந்த கிராட்டிடியூட் இல்லாமல் இருக்கும் பேர் அதனுடைய ரிசல்ட்டாக தான் இருக்கும் அதனால் அவனுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்தாலும் நமக்கு கஷ்டம் அனுகிரகம் பண்ணி கொடுக்காட்டியும் அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நமக்கு தான் பிரச்சனை அதனால் மலையைக்கேத்துவை ஓட விடுறது தான் கரெக்டுங்கிறான் அது அதுலேருந்து அவனை வந்து அவனை ஆக்கிரமிச்சுட்டு அவனை வந்து நான் தடுக்கிறதுங்கிறது தப்பு ஐ ஷுட் அலோ ஹிம் டு லீவ் பருவத்தக்கன் கிட்ட நான் வந்து ஒரு கிராட்டிடியூடோடு இருந்தேங்கிறத நிரூபிக்கிறதுக்கு வேண்டாம் வேணும்னா மலையக்கேத்து மலையக்கேத்துக்கு அர்தராஜ்யம் கொடுக்கறது சரி வரலாம் சரியா அங்கே வந்து கிருதஜா கிருத்தஜா மாத்திர பலக சியாது தவ சம்பூர்ண நந்தராஜ்ய பலக ந சியாத் இது பாவக உனக்கு சம்பூர்ண நந்தராஜ்யம் கிடைக்காது ஏன் அப்படின்னா ராட்சசன் இஸ் வெயிட்டிங் ஃபார் மலையகேத்து டு ஜாயின் ஹிம் அதனால் மலையக்கேத்துவை இந்த மாதிரி ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் அழிக்கலாம் அவன் வந்து வரப்படாது வந்துட்டா இவன் ராட்சஸ் மைட் மை அதனால அதனால் நமக்கு வாண்டா மலையக்கேத்துங்கிறான் அப்படி ராஜ்யத்தை அவனை தண்டிச்சோன்னா நம்ம மாட்டின்டுவோம் இ இப்போ இவனை பருவத்தக்கனை கொண்டதுலேயும் இவாளோட கை தான் இருக்குது இவாளோட வேலை தான் அப்படிங்கிறது லோக்கத்துக்கு தெரிஞ்சிடும் அது ஒன்று சப்போஸ் சரி இவனுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா வெறும் அந்த கிருத்தஜா மாத்திர பலம் தான் நமக்கே தவிர வேறு ஒன்றும் கிடையாது நமக்கு

ஷீலஜானாம் நந்தானுரக்தானாம் பிரகிருத்தினாம் அத்தியந்தம் விஸ்வாசியாக அந்த ராட்சசனம் என்ன அப்படின்னா தன்னுடைய நிஜஸ்வாமியான அந்த நந்தனிடத்தில் ஸ்திர அனுராகித்துவாது ரொம்ப அவர் அத்தியந்த ஒரு பிரீத்தியோடு இருக்கிறதுனாலையும் சுச்சிரம் ஏகத்திர வாசாத்து ச ஒரே இடத்துல இருந்து கொண்டு அதாவது இந்த இந்த குசுமபுரத்திலே இருந்ததுனாலையும் ஷீலக்ஞானாம் நந்தானுரக்தானாம் ரொம்ப ஷீலவந்தாளான நந்தன்கிட்ட ஈடுபட்டு இருக்கிற பிரகிருத்தினாம் இந்த பிரஜைகளுக்கு அத்தியந்தம் விஸ்வாசியாக இராட்சச அந்த பிரஜைகளால் ரொம்ப நம் நம்பிக்கைக்கு பாத்திரமானவன் அந்த ராட்சசன் மேலே மேலேனது பிரஜியாபுருஷ புருஷகாராபியாம் உபேத்த உபேத்த கோஷபலவான் கைவ அந்தர்நகரைய வர்த்தமான மகாந்தம் கலு அந்த கோபம் உற்பாதையேத் அதாவது என்ன அப்படின்னா ஒன்று அந்த ராட்சசனானவன் நந்தன்கிட்ட ரொம்ப அனுரக்தனாக இருந்தான் அதனால் பிரஜைகளுக்கு அவன் மேலே ஒரு விஸ்வாசம் இன்னொன்று அவன்கிட்ட யாரெல்லாம் இருந்தா அப்படின்னா பிரக்ஞா பிரஜ்யா புருஷ காராபியாம் உபேதா ஈஸ் ஆல்வேஸ் வித் பிரஜியான இன்டெலிஜென்ட் பீப்புள் அரௌண்ட் ஹிம் அதுக்கப்புறம் சகாய சம்பதா யுக்தக நல்ல அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு மனுஷாக இருந்தா கோஷ பலவான் கோஷ கோஷத்தினுடைய பலமும் அவனுக்கு இருந்தது இகைவ இந்த அந்தர்நகரே நகரே மகாந்தம் கலு அந்த கோபம் உற்பத்தியே இங்கேயே நான் அவனை இருந்தேன் அப்படின்னா வில் கிரியேட் அ பிக் இஷ்யூ அவன் வந்து ஒரு ஒரு ரெவல்யூஷன் ஒரு புரட்சி மாதிரி கலப்பி விட்டுருவான் மக்களுக்கு நடுவில் பிகாஸ் மக்கள் அவனை நம்பின்னு இருந்தால் அவனுக்கு ஆட்களும் நிறைய விஸ்வாச யுக்த ஜனாக பகவாக சந்தி இங்கே அதனால்

அவனுக்கு வந்து இந்த 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 பிரஜபலம் பிரஜாபலம் எல்லாத்தையும் வச்சுட்டு அவன் வந்து பெரிய ஒரு புரட்சிய கலப்பி விட்டுருவான் தூரிகிருத்தஸ்து இங்கே நான் அவன் போயிட்டான்னா அதாவது சந்திரகுப்தனோட கொஸ்டின் என்ன அவன் குசுமபுரத்திலே இருக்கும்போது நீ ஏன் அவனை பிடிக்காம ஏன் அவன் வெளில விட்ட ராட்சசனன்னு கேட்குறான் உள்ள இருந்தா இதுதான் பிரச்சனை அவன் பெரிய ஒரு புரட்சியை கலப்பி உன்னோட உன்ன ராஜ்யமே ஆளாம பண்ண பண்ணிவிடுவான் அதனால தூரிகிருத்தஸ்து பாக்ய கோபம் உட்பாதை என்ன உற்பாதையன் நபி அவன் வந்து வெளில போய் அங்கே வந்து புரட்சியோ கோவத்தையோ உண்டாக்கினாலும் கதமபி உபாயைகி வசையிட்டும் சக்கியா நான் வந்து அந்த சாணக்கியனை அந்த ராட்சசனை என்னோட உபாயங்கள் மூலமாக அவனை எப்படியான அவனை வசத்துக்கு கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால் ஹதயசய சங்குரிவ உத்ருத்திய தூரிகிருத்தக ஹிரதயத்தில் இருக்கிற ஒரு ஷங்குஹூன்னா ஒரு ஈட்டி ஈட்டி மாதிரி எடுத்து அவனை தூக்கி எரிஞ்சேன் அவன் வந்து இருந்தாலும் இல்லாட்டியும் எனக்கு கஷ்டம்தான் அப்படி இருக்கிற அவனை பக்கத்தில் வச்சுட்டு நான் இங்கேயே பண்ணுறது அவனுடைய பலங்களால் அவன் வந்து என்னோடைய உபாயங்களுக்கு சல்யூஷன் கொண்டு வந்துருவான் வெளில போயிட்டான்னா அவனுக்கு வந்து இந்த மக்கள் பலம் இந்த கோஷபலம் இதெல்லாம் கிடையாது பிரஜா புருஷ பலம் கிடையாது அப்படி இருக்கிறதுனால அப்ப என்னோடைய உபாயங்களை நான் யூஸ் பண்ணி அவனை வந்து ரிமூவ் பண்ணலாம் கிளியரா இருக்கா சங்குரிவ உத்யூர்த்தா ஈஆர்சி மேலே படி ஆர்யா ராஜா கஸ்மாத்யா சரி அதுக்கப்புறம் அவன் அவன் போனதுக்கு அப்புறம் சரி அவன் இங்கேருந்து போயிட்டான் அதுக்கப்புறம் வந்து நீ வந்து ஏன் அவனை வந்து பிடிக்கல அப்படின்னு கேக்குறான் சரியாத் அதுக்குதான் அதுக்குதான் அவன் சொல்றான் இங்கேருந்து அவன் போனதுக்கு நீ வந்து அவனை வந்து ஏன் வந்து பிடிக்கல அப்படின்னு கேக்குறான் சந்திரகுப்தன் ராட்சசக கலு அசௌ அவன் வந்து வேற யாரும் கிடையாதுப்பா அவன் சாட்சாத் ராட்சசன் அதாவது எதிரி வந்து தன்னை விட இதுவாக இருந்தாலும் புகழக்கூடிய ஒரு மனசு புத்திசாலிகளுக்கு தான் இருக்கும் இல்லையா அது சாணக்கியனுக்கு இருக்கு ராட்சசக கலு அசௌ இதெல்லாம் நீங்கள் சாணக்கியனுடைய கேரக்டர் பற்றி எழுதும்போது இந்த ஸ்லோகம் எழுதணும் மாமா இந்த சார் வெங்கட் சார் ராட்சசகலு அசோ அவன் வந்து ராட்சசன்னு இல்லையோ ஏன் அப்படின்னா விக்ரமிய கிரகியமான யுஷ்மத் பலானி பகூனி நாஷையேத் வா வினஷேத் அவனை ஃபோர்சிபுளாக நான் வந்து பிடிச்சேன்னா உன்னுடைய பலன்கள் உன்னுடைய சேனைகள் எல்லாம் அழிஞ்சு போகும் யுஷ்மத் பலானி பகூனி நாஷையேத் உன்னுடைய சேன உன்னுடைய படைகளை அவன் அழிப்பான் மேலும் ஸ்வயா வினசியே அவனுமே போயிடுவான் அதாவது அவன் போய்ட்டா அவனுக்கு சந்தோஷம் இல்லையே ராட்சசனை சந்திரகுப்தனுக்கு ஒரு மந்திரியாக நியமிக்கணும்னு தானே சந்த் சாணக்கியன் இவ்வளோ போராடின்னு இருக்கான் அப்படிப்பட்ட அந்த ராட்சசன் செத்து போகக்கூடாதனோ புரியிறதா நான் என்னோட சக்தி என்னோட பவரை அமிச்சு அவனை பிடிக்க வைக்கலாம் பிடிச்சு ரெண்டு ஏவம் சதி உபயதாப்பி தோஷகா ரெண்டு சைடுலுமே தோஷம்பா ஒன்று அவன் வின் பண்ணான் அப்படின்னா உன்னுடைய சைன்யங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும் இன்னொன்று அவன் தோத்துட்டானா இட் இஸ் அ கிரேட் லாஸ் ஃபார் ஆல் அஃப் எஸ் இல்ல என்ன ஒரு மனசு வேணும்ல எதிரிய புகழறத்துக்கு விஷல மமாபி கலூ துவத் ஆக்னியா வியாகாத்த ஏவ கௌமுதி மகோத்சவ பிரசித் பிரதிஷேத பிரதமம் பிரயோஜனம் இது ஃபஸ்ட்டு பிரயோஜனமே வந்து உன்னுடைய

வன் பிரஷம் ரொம்ப அத்தியந்தம் அபியுக்தா அவனை வந்து அட்டாக் பண்ணி நம்ம புடிச்சோம்னா கூட அவனுக்கு ஒரு வினாசம் உபேயாத் அவன் ஒரு வினாசத்தை அடைஞ்சுடுவான் மேலும் என்ன அப்படின்னா அதாவது நனு விஷலக நணு விஷல வியுக்தகா தாதிருஷேனா அப்படி பும்சா அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த ஒன் அவனை வந்து ஃபோர்சுபலி பிடிச்சோம் அப்படின்னா ஒன்று வினாசம் அடையும் உன்னுடைய சைன்யங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் தாதிருஷேனை அந்த மாதிரி பும்சா ஒரு புருஷேன வியுக்தக தொம்பவசி அந்த மாதிரி ராட்சசன் போல ஒரு ஒரு புருஷனால் புருஷனோடு இல்லாமல் இருந்துருவா நீ வி வில் பி வித்தவுட் ராட்சசா அதே வந்து இப்போ இது சொன்னதே தான் ப்ரோஸ் சொன்னதே தான் பொயிட்ரியா சொல்றார் அதை தவ பல முக்கியான்னு நாஷையேத்து சா பீடா ஸோ வந்து மேலே என்ன அப்படின்னா உன்னுடைய பல முக்கியானுன்னா உன்னுடைய முக்கியமான சேனாபதிகளையும் அழிச்சுடுவான் மாரையேத்து சா ஏஷா அசா பீடா அதுவே உனக்கு வந்து ஒரு கவலையை கொடுக்கறது தான் மேலே என்ன அப்படின்னா அப்போ இந்த ராட்சசனை என்ன தான் பண்ணுறது அப்படின்னா ராட்சச அவனை வனகஜ இவ தஸ்மாத்து சக வனகஜ இவ உபாயை வினேய அபியுபாயை வினேயகா ஸோ வந்து அவனை வந்து வினேயக அவன் வந்து எப்படி வந்து அவனை வசீகரணம் பண்ணனும் அப்படின்னா எப்படி ஒரு வனகஜம் ஒரு வைல்ட் எலிஃபெண்ட் அதை வந்து நீ வந்து டைரெக்டாக போய் அட்டாக் பண்ணனா நீ தான் அழிஞ்சு போவ ஒன்று ஒன்று உனக்கு அழிவு வரும் இல்லைனா அதை வந்து நீ ஃபோர்ஸிபுளாக பல இது பண்ணி அதை அழிக்கலாம் ஆனால் உனக்கு வந்து இப்போ ராட்சஸனை அழிக்கணுங்கிறது இங்கே வந்து விஷயம் இல்லை வனகஜத்தை எப்படி பிடிப்பா பிட்டு தோண்டி பிடிப்பா குழி தோண்டி அது வந்து விழற மாதிரி பார்ப்பா ஸோ தட் யூ கேன் கேப்சர் ஹிம் யூ நீ நாட் கில் ஹிம் அதே சமயத்தில் உன்னோட உயிருக்கும் ஒரு சேதம் இருக்காது அதே மாதிரி ஒரு வனகஜத்தை எப்படி உபாயங்களினால் அபியுபாயகி வஷீகார சாதனைகி எப்படி வந்து வினேயா வஷீகரணியவோ அதே மாதிரி இந்த ராட்சசன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே பூமாலங்காரம் இதே மாதிரி ஃபஸ்ட் அங்கத்துலேயும் இதே வனகஜத்துக்கு ஈக்குவலாக தான் இந்த ராக்சஸ்னை கம்பேர் பண்ணியிருப்பார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல